பெரம்பலூர் பாலக்கரையில் தொடங்கி கிருஷ்ணா தியேட்டர் சங்குப்பேட்டை வழியாக நடைபெறும் ஆர்எஸ்எஸ் பேரணியில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூடுதல் விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் அச்சுத ராஜகோபால். வணக்கம் அச்சுத ராஜகோபால், விவரங்கள் என்ன? கொரோனா காரணமாக நாடு முழுவதும் நடைபெறும் ஆர்எஸ்எஸ் பேரணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறாமல் இருந்தது. தற்போது அரசு அனுமதி பெற்று நடைபெறும் இந்த பேரணி பெரம்பலூரில் சுமார் 4 மணி அளவில் மாலை இங்கு பெரம்பலூரில் ஆர்எஸ்எஸ் பேரணியானது நடத்தப்பட்டது. பெரம்பலூர் மாவட்ட ஆர்எஸ்எஸ் தலைவர் கார்த்திகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் 200க்கும் மேற்பட்ட ஆர்எஸ்எஸ்னர் கலந்து கொண்டனர். இந்த பேரணியானது பெரம்பலூர் பாலக்கரையில் துவங்கி கிருஷ்ணா தியேட்டர், சங்குப்பேட்டை, காமராஜர் வழி வழியாக பெரம்பலூர் மேற்கு வானொலி பிரிவுகளில் இந்த பேரணியானது நிறைவேற்றது. இந்த பேரணியின் பாதுகாப்பு கருதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிசண்முகம் தலைமையில மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட காவலர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. திருச்சி சரக டிஐஜி சரவணசுந்தர் இந்த பாதுகாப்பு பணியில ஆய்வு மேற்கொண்டார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.